அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய நடப்பு நிகழ்வுகள் மே மாதம் நிறைவடைந்து விட்டது அதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரான நைன் ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் தகவல்கள் கிடைக்குங்க சரிங்களா ஓகேவா சரிங்க இன்றைக்கான வீடியோ பதிவுக்குள்ள நம்ம போவோம் முதல் செய்தியாக இரண்டாயிரத்தி இருபது டூ இருபத்தி ஓராம் நிதியாண்டில் நல்ல சொல்லக்கூடிய வார்த்தையை தெளிவாக கவனிங்க

இந்தியாவினுடைய பொருளாதாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி மூன்று சதவீதமாக சரிந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் வெளியாக இருக்குங்க சரிங்களா இரண்டாயிரத்து இருபத்தி டு இருபத்தி ஓராம் நிதியாண்டு அல்லது நடப்பாண்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கடந்த ஆண்டுன்னு சொல்ல கடந்த நிதியாண்டு சொல்ல இல்லைங்களா அப்போ கடந்த நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் என்பது ஏழு புள்ளி மூன்று சதவீதமாக சரிஞ்சு போச்சு ஓகேங்களா இதை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம்ங்க ஓகேங்களா தேசிய புள்ளியியல் அலுவலகம் இது வந்து ஆங்கிலத்தில் என்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க என் எஸ்ஓன்னு சொல்லுவாங்க இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சரி ஆஃபீஸ் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களாங்க மேலும் ஆசியாவினுடைய மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார பலத்தை கொண்ட நாடுன்னு கேட்டால் நம்முடைய இந்தியாங்க ஆசியாவினுடைய மிகப்பெரிய எத்தனாவதுங்க மூன்றாவது பொருளாதாரத்தை கொண்ட நாடு அந்த அளவுக்கு பலமா இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்தியாங்க ஓகேங்களா முதல் செய்தி புரிஞ்சுதுங்களா இரண்டாவது செய்திக்கு போலாங்களா இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான்

ஆறு பழனிசாமி இருக்கிறாருங்க ஓகேங்களா ஆறு பழனிசாமி இருக்கிறார் ஓகேவா இதுவே மாநில தேர்தல் அதிகாரி அப்படின்னு கேட்டால் மாநில தேர்தல் அதிகாரி அப்படின்னு கேட்டால் சத்தியப்பிரதா பிரதா சாஹூ ஓகேங்களா சத்தியப்பிரதா ஷாகு ஞாபகம் வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஏன்னா மூன்றாவது செய்திக்கு போகலாங்களா மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எவரெஸ்ட் மலை மீது ஏறி சாதனை படைத்த சீனாவின் பார்வையற்ற மலையற்ற வீ சாரி மலை ஏற்ற வீரர் ஓகேங்களா அதாவது சீன நாட்டை சேர்ந்த ஒரு பார்வை இல்லாத கண்ணு தெரியாத மலை ஏறக்கூடிய ஒரு வீரர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எவரெஸ்ட்டு சிகரத்தை ஏறி சாதனை படைச்சிருக்காருங்க அவ்வாறு எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி பார்வையற்ற ஒரு மலையற்ற வீரர் சாதனை பிடிச்சிருக்கார் அப்படின்னா அவரை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா யாருன்னு பேர் செய்து தெரியணும் இல்லைங்களா பேர் பார்த்தீங்கன்னா ஷாங்காங் சீனாவே ஷாங்கூ ஷாங்க அப்படின்னு தான் பே பேசுவாங்க அதனால் வந்து சீனானா என்னங்க சீனாவுடைய மலையாற்று வீரர்னா இந்த ப பார்வையற்ற மலையாற்று வீரர்னா ஷாங்காங் ஓகேங்களா பக்கத்தில் ஒரு பெயருடைய பக்கத்தில் ப்ராக்கெட்டில் ஒரு நம்பர் போட்டிருந்தா அது ஏஜை மென்ஷன் பண்ணுறதாக அர்த்தங்க அதனால இவருடைய வயது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நான்கு வயதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐந்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த மலையாற்ற பயிற்சியை வந்து மேற்கொண்டுருக்காருங்க சாதனையை பறிச்சிட்டு இருக்காருங்க ஓகேங்களா கண்ணு தெரியாது அப்படிங்கக்கூடிய நபர் ஓகேவா மேலும் பார்த்தீங்கன்னா எவரெஸ்டில் ஏறிய ஆசியாவின் முதல் பார்வையற்ற வீரருங்க அதாவது ஆசியாவை சேர்ந்த பார்வையற்றவங்க யாரும் இது வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரியவில்லைங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவை சேர்ந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் பார்வையற்ற நபருங்க இதுவே பார்த்தீங்கன்னா உலகளவில் கம்பேர் பண்ணும்போது மூன்றாவது பார்வையற்ற நபருங்க உலகளவில் கம்பேர் பண்ணும் போதுங்க எத்தனாவது பார்வையற்ற நபருங்க மூன்றாவது பார்வையற்ற நபர் ஓகேங்களா மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்ததா சர்வதேச எவரெஸ்ட் தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பொழுது அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச எவரெஸ்ட் தினமானது அனுசரிக்கப்படுகிறதுங்க இதற்கான காரணமும் நம்ம சொல்லிருப்போம் ஏன் எவரெஸ்ட் சிகரமானது பெயர் இவ்வாறு வைக்கப்பட்டுச்சுன்னா எவரெஸ்ட் என பெயர் சுட்ட காரணம் இந்திய நில அளவை இயக்குனராக பணியாற்றிய சார் ஜார்ஜ் எவரெஸ்ட் அவருடைய நினைவாக சரிங்களா இந்திய நில அளவை இயக்குநராக பணியாற்றிய சார் ஜார்ஜ் எவரெஸ்ட் அவருடைய நினைவாக நமக்கு எவரெஸ்ட் அப்படின்னு சிகரத்துக்கு பெயர் சூட்டப்பட்டுச்சுங்க சரிங்களா மே மாதம் முப்பத் இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச எவரெஸ்ட் தினுங்க மேலும் கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னா உலகிலேயே மிக உயரமான மலை சிகரம் என்று அழைக்கப்படக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எவரஸ்ட் சிகரத்தை தாங்க சொல்லுவாங்க இந்த எவரெஸ்ட் சிகரத்தினுடைய அப்டேட்டடான நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி சரி உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எட்டாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதுங்க எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி புத்தகத்தில் இருக்கும் ஆனால் அப்டேட்டடான விஷயம் என்ன அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டருங்க ஓகேங்களா ஓகேங்களா ஓகே இந்த மூன்றாம் செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த நான்காவது செய்திக்கு போகலாங்க நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீரருங்க ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற வீராங்கனை யாருன்னு பார்த்துருப்போம் முந்தைய பதிவில் தங்கம் வென்ற சரி வெள்ளி வென்ற வீராங்கனை யாருன்னு பார்த்துருப்பாங்க சரிங்களா இப்போ தங்கம் வென்றிருக்கக்கூடிய இந்திய வீரர் ஆண்கள் யார் அப்படின்னா சஞ்சித் அவர்கள் ஓகேங்களா சஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்றிருக்காருங்க இவரு இந்திய வீரங்க ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இதுவே இந்த போட்டியிலேயே வந்து வெள்ளி வென்ற இந்திய வீரர் யாருன்னு கேட்டிங்கன்னா அமித் பன்ஹால் அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி கிலோ எடை பிரிவில் அமித் பன்ஹால் அவர்கள் எத்தனை கிலோ எடை இல்லைங்க ஐம்பத்தி இரண்டு கிலோ எடை பெறுவிலங்க சரிங்களா இந்த ஆசிய குத்துச்சண்டை போட்டியானது எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா துபாயில நடைபெற்றுச்சு இந்தியாவில் அதாவது அப்படின்னா மே மாதம் நடைபெறுவதாக இருந்துச்சு ஆனா திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா துபாய்க்கு தள்ளி வச்சுட்டாங்க சரி துபாயில நடத்துறதா முடிவு பண்ணிட்டாங்க சரிங்களா அதனால நடந்துகிட்டு இருந்துச்சு ஓகேவா அடுத்த செய்திக்கு போலாங்களா ஐந்தாவது செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா உலக கோப்பை செஸ் செஸ் போட்டியில் பங்கேற்க உள்ள ஒரே இந்திய போட்டியாளர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் பங்கேற்க உள்ள ஒரே இந்திய போட்டியாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் கூடிய பட்டங்க சரிங்களா அதாவது அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா இனியனுங்க ஓகேங்களா உலகக்கப்பை வேர்ல்டு கப் செஸ் போட்டியில் இப்போ செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த ஒரே ஒரு செஸ் போட்டியாளர் தான் பங்கேற்க போகிறாருங்க அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனியன் அவர்களுங்க அதாவது கிராண்ட் மாஸ்டர் இனியன்னு சொல்லுவாங்க கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது பட்டங்க ஓகேங்களா இந்த கொடுக்கக்கூடிய பட்டம் ஓகேங்களா இவர் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா இந்த இனியன் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க உலகக்கோப்பை செஸ் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ரஷ்யாவில் ஜூலை மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறதுங்க சரிங்களா உலகக்கோப்பை செஸ் போட்டிங்கிறது எங்கே எப்போ அப்படின்னா ஜூலை டென் டு ஆகஸ்ட் தேர்ட் வரைக்கும் ரஷ்யாவில் நடைபெற போகுதுங்க ஓகேங்களா ஓகே அடுத்த ஆறாவது செய்திகளில் போகலாங்க ஆறாவது செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட் அதாவது ஜிகே ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னா நாட்டின் எட்டாவது பெரிய நதி ஓகேங்களா நாட்டிலே நம்முடைய இந்தியாவிலேயே பெரிய ரிவர் அப்படின்னு பார்த்தா எட்டாவது பெரிய ரிவர் பார்த்தா மகா நதின்னு சொல்லுவாங்கங்க என்ன நதின்னு சொல்லுவாங்க மகா எட்டாவது பெரிய நதி மகா நதி ஓகேங்களா இந்த நதி பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய சிகாவா என்னங்க சிகாவா அப்படின்னு சொல்லக்கூடிய மலைப்பகுதியில் உற்பத்தி ஆகுதுங்க அப்ப மகா நதி என்பது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிகாவா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் மலைப்பகுதியில் உற்பத்தி ஆகுது நாட்டினுடைய எட்டாவது பெரிய நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நதி பார்த்தீங்க அப்படின்னா எந்த வழியாக பாயுது அப்படின்னா மத்திய பிரதேசம் ஒடிஷா வழியாக போய் கடைசியில் வங்காள விரிகட அதாவது பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க வங்காள விரிகடாவில் கலக்குதுங்க மத்திய பிரதேசம் ஒடிஷா வழியாக போய் வங்காள விரிகடால கலக்குதுங்க சரிங்களா மேலும் கூடுதலான தகவல் என்ன சொல்லி இந்த நீர் அப்படின்னா இப்போ எப்படி காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் சொல்றாங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மகா நதியினுடைய நீரை பங்கீடு செய்வதில் சத்தீஸ்கருக்கும் ஒடிசாவுக்கும் இடையே பிரச்சனை நீடிக்குதுங்க அதற்காக பார்த்தீங்க நான் மகாநதி தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கேன் இந்த மகாநதி தீர்ப்பாயம் என்பது எதற்காகனா மகாநதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதிநீரை சத்தீஸ்கருக்கும் ஒடிஷாவுக்கும் இடையில் எப்படி பிரித்து தரதுங்கிறத ஆராய்வதற்காக போடப்பட்ட ஒரு தீர்ப்பாயம்தான் மகாநதி தீர்ப்பாயம்ங்கிறதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணுங்க சரிங்களா ஆறாவது செய்தி புரிஞ்சுதுங்களா இப்போ ஏழாவது செய்திக்கு போகலாங்களா ஏழாவதாவது செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டிங்க அதை பற்றி தான் பார்க்க பாருங்கள் இந்த பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரான எங்கங்க பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரான பாரிஸில் நடக்குதுங்க அதாவது தொடங்கிடுச்சு கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற போட்டிங்க அதாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களில் ஒன்று என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டிங்கிறது த பிரான்ஸினுடைய தலைநகரான பாரிஸில் தொடர்ந்து இப்போ நடைகொட்டி கொண்டிருக்கிறதுங்க இந்த போட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுதோறும் மே மாதத்தினுடைய கடைசியிலையோ அல்லது ஜூன் மாதத்தினுடைய முதல்லையோ நடைபெறுங்க இப்போ மே மாதத்தினுடைய கடைசியில் ஆரம்பிச்சிருச்சுங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்களுக்கு இந்த போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நடைபெறுங்க சரிங்களா ஆண்டினுடைய இரண்டாவது போட்டியாக நடைபெறுதுங்க அதாவது ஆண்டினுடைய இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நடைபெறுது முதல் போட்டியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விம்பிள்டன் ஓப்பன் டென்னிஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்காவதாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களாங்க அதாவது இந்த போட்டி அதாவது இந்த ஃபிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே களிமண் தரையில் தான் நடைபெறுகிற கிளே அப்படின்னு சொல்லுவாங்க சிஎல் ஏ ஒ கிளேன்னா களிமண் இந்த களிமண் தரையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி அப்படின்னு சொல்லி நடைபெறுங்க கிராண்ட்ஸ்லாம் போட்டி நான்கு போட்டி மிக முக்கியமான போட்டி சொல்லுவாங்க அந்த நான்கு மிக முக்கியமான போட்டி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆஸ்திரேலியன் ஓப்பன் ஃப்ரெஞ்சு ஓப்பன் விம்பிள்டன் ஓப்பன் யூஎஸ் ஓப்பன் ஆஸ்திரேலியன் ஓப்பன் ஃப்ரெஞ்சு ஓபன் விம்பிள்டன் ஓபன் யூஎஸ் ஓப்பன் ஆஸ்திரேலியன் ஃப்ரெஞ்சு விம்பிள்டன் யூஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகேவா ஏழாவது செய்தி புரிஞ்சுதுங்களா அடுத்து எட்டாவது செய்தி பிடிக்கிறாங்களா அதாவது இந்த ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைவடைந்ததற்கு பின்னால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஆண்கள் ஒற்றையர் பெண்கள் ஒற்றையர் கலப்பு இரட்டையர் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புத்தகங்க புத்தகம் பார்த்தீங்கன்னா புத்தகத்தினுடைய டைட்டில் லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத் S.E.S. 2003 டூ தௌசண்ட் த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லாங்குவேஜஸ் ஆஃப் அதாவது இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா சல்மான் ருஷ்ரிங் அவர்களுங்க சல்மான் ருஷ்ரி அவர்கள் அதாவது

ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறதுங்க அடுத்த செய்தியாக பார்த்தீங்கன்னா மற்றும் கடைசி செய்தியாக டபிள்யூஹெச்ஓ ஓகேங்களா அதாவது உலக சுகாதார நிறுவனம் இருக்கு இல்லைங்களா அந்த உலக சுகாதார நிறுவனத்தினுடைய இயக்குனரின் சிறப்பு அங்கீகார விருது அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டைரக்டர் ஜெனரலாக ஜெனரல் ஸ்பெஷல் ரெகனேஷன் அவார்டு டபிள்யூஹெச்ஓ டைரக்டர் ஜெனரல் சரி டைரக்டர் ஜென்ரல் ஸ்பெஷல் ரெகனேஷன் அவார்டு ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க டபிள்யூஹெச்ஓ இயக்குனருடைய சிறப்பு அங்கீகார விருது இந்த விருதுடைய பெயரே அதான் சரிங்களா இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் யாருன்னா மத்திய சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்ஷ்வர்தன் அல்லது ஹர்ஷவர்தன் சொல்லுவாங்க டாக்டர் ஹர்ஷவர்தன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காருங்க இவர் நம்முடைய இந்தியாவை சேர்ந்த நபருங்க மத்திய சுகாதார அமைச்சராக தற்போது இருக்காருங்க இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இ சிகரெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூடுபடுத்தப்பட்ட புகையை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றினாராங்க சரிங்களா இவருடைய தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முறையில் செயல்படுத்தினால சட்டம் இயற்றதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனத்தினுடைய இயக்குநரின் சிறப்பு அங்கீகார விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காருங்க காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இ சிகரெட்டு சூடுபடுத்தப்பட்ட புகையிலை ஒழிப்பதற்காக சட்டம் ஏற்ற காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த விருதானது இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தது தான் மே மாதம் முப்பத்தி ஓராம் உலக புகையிலை எதிர்ப்பு தினமானது அனுசரிக்கப்படுது அதாவது உலக புகையிலை இல்லாத சொல்லுவாங்க வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்படின்னு கூட சொல்லுவாங்க வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களாங்க ஓகேவா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கலாம் இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வு நிறைவடைகிறதுங்க ஓகேங்களா இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ளே நம்ம போயிடுவோங்க இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம் ஓகேவா முதல் கேள்வியாக தயவு செய்து கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணணும் இல்லைனா நான் டென்ஷன் ஆயிடுவேன் சரிங்களா ஒரு ஒரு மேம் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க நான் தொடர்ந்து அந்த ஒவ்வொரு கமெண்ட்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவங்க போடவே இல்லை சரிங்களா இனிமேல் அவங்க போடக்கூடிய கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் சரிங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்வியை பதிவு பண்ணி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் ப அதுக்கப்புறம் ஆன்சர் போடும்போது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க ஓகேங்களா இன்றைக்கி உங்களுக்கு புரியாது சரிங்களா அதனால் தான் வந்து திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துகிறதுக்கான காரணம் சரிங்களா இன்றைக்கான முதல் கேள்வியாக உலக பால் தினம் அனுசரிக்கப்படும் நாள் மற்றும் உலக அளவில் பால் உற்பத்தியில் முன்னிலை வைக்கக்கூடிய அல்லது முதலிடம் வைக்கக்கூடிய நாடு எது அடுத்த கேள்வியாக சவார்கர் எ கண்டஸ்ட் லெகசி சவார்கர் எ கண்டெஸ்டட் லெகசி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பண்ணக்கூடிய அந்த மாதிரி அப்ரிஷியேஷன் தான் பார்த்தீங்கன்னா எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்க சரிங்களா இன்றைய அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நம்முடைய நடப்பு நிகழ்வுகளை மல் நட்பற்றும் நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகள் மட்டும் அல்லாது நீங்கள் வேறு எந்த நடப்பு நிகழ்வுகள் படித்தாலும் நல்ல தெளிவான முறையில் படிங்க பத்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம தேர்வு வைக்கிறோம் நல்லபடியில் எழுதுங்க கண்டிப்பாக நான் நீங்கள் எப்பொழுதுமே மனசில் பதிஞ்சுக்கோங்க அதுதான் இந்த பிடிஎஃப்னுடைய முதல் வரியிலே கொடுத்துருக்கேன் என்னுடைய ஆள் மனதில் பதியுங்கள் நான் ஒரு அரசு அதிகாரி சரிங்களா நீங்கள் எப்பொழுதுமே அரசு அதிகாரி என்பதை தொடர்ந்து கற்பனை செய்து கொண்டே இருந்தால் அதை என்ன ஓட்டத்தில் அடிக்கடி நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் நீங்கள் கூடிய விரைவில் அரசு அதிகாரி என்பதை மனதில் பதியுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்